தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐயா சாமி சோறு போடுது. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எவ்ரிடே வொகாபுலரியில் நம்ம பார்க்க போகிற அந்த ரெண்டு வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஆக்டிவ். ஆக்டிவ்னா தமிழில் சுறுசுறுப்பு, உற்சாகம். நம்ம இது வரைக்கும் நார்மல் இங்கிலீஷில் ஆக்டிவ்னே யூஸ் பண்ணியிருப்போம். இனிமேல் நம்ம கொஞ்சம் பெட்டர் இங்கிலீஷில் விவாசிட்டி, ஃப்ரிஸ்கி, எனர்ஜெட்டிக், பவுன்சிங், பிரிஸ்க் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாமே. ஆக்டிவ்ங்கிற ஒரு வேர்டுக்கு நம்ம இன்றைக்கி அஞ்சு பொது வேர்டு நம்ம கற்றுருக்கோம். செகண்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்கோல்டு. ஸ்கோல்டுன்னா தமிழில் திட்டுவது. இனிமேல் நம்ம வந்து ஸ்கோல்டுன்னு கேஷுவல் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பெட்டர் இங்கிலீஷில் க்ரிட்டிசைஸ், அட்மோனிஷ், பிரேட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாமே. இன்றைக்கி ஆக்டிவ்ங்கிற வேர்டுக்கு அஞ்சு வேர்டு கற்றுருக்கோம். ஸ்கோல்டுங்கிற வேர்டுக்கு மூணு வேர்டு புதுசாக கற்றுருக்கோம். இன்றைக்கி லேர்ன் பண்ண இந்த ரெண்டு வேர்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அடுத்த செகண்டே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ. டியர் சைட் கிக்ஸ், மறக்காமல் ஸ்மைல் பண்ணுங்கள். சின்னதாய் ஒரு ஸ்மைல் சிந்திடு நட்பினால் உறவுக்கு.